என் பொண்டாட்டி ஒரு பைத்தியம். என் பொண்டாட்டி நிலா கரையை அழித்தாலும் என் பொண்டாட்டி திருத்த முடியாது. என்ன என்ன நீ என்ன திருத்துற? நான் ஒரு நான் எழுதுல நீ ஓ கையில தொல்லையாச்சு தூக்கமே போய் திரும்பி போட்டு யாரும் எழுதிருக்காங்க. எனக்கு ஒரு பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, நாலு பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, எப்போதும் என் முதல் காதலி ரீதா நீ மட்டும்தான் கடைசி வரை. ரீதா யார் மேடம்? எனக்கு தெரியாது. ஊர்ல பத்து பொண்டாட்டி இருக்கவேலாம் நல்லா இருக்கும், ஆனா நான் ஒரே ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் அப்ப முடியல. என்ன இப்ப வருவாங்க உன்னை நினைச்சு என் இதயம் அழுகுது தினமும். எனக்கு திருமணம் ஆகினாலும் என்றும் உன் நினைவுகள். என்னை விட்டு போவாதரா போவாது. என் குழந்தை எப்படி இருக்கிறது என்று தினமும் நான் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து செம்மையான சூப்பரான ஒரு தம்பி போறோம். அது என்னன்னா இந்த பர்சனல் டைரி. இது வந்து இந்த டைரியில வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன், டைரி நிறைய எழுதி வச்சிருக்கேன் சரிங்களா. என்னோட எக்ஸை பத்தி, என்னோட பொண்டாட்டி பத்தி எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். இது வந்து நான் ஜஸ்ட் எழுதிட்டு இருக்க மாதிரி அவங்க வந்துட்டு இப்பதான் ஆண்டுகள வந்துட்டு இருக்காங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு சரிங்களா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை நம்ம எழுதிட்டு இருக்க மாதிரி கேஷுவலா எழுதிட்டு இருக்க முடியுது. அவங்க வந்து நம்மளை பாத்துட்டு என்னன்னு கேட்பாங்க, கேட்கற நோட்டை எப்படி வாங்கி பார்ப்பாங்க டைரிய. அப்ப என்ன இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்னன்ட்டு இந்த வீடியோ நீங்களே பாருங்க. ஓகே வாங்க, வீடியோ வந்து சூப்பராக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே வாங்க, வீடியோக்கு போகலாம். செம்ம அல்டிமேட் காமெடியா இருக்க போகுது இந்த டைரியில இருக்கிறது. இதோட பர்சனல் டைரி வந்து அவங்க படிக்கிறது ரீட் பண்றது அந்த பிராங்க். சரி ஓகே வாங்க வீடியோ. ஓகே நம்ம வந்து இப்ப கேமரா வந்து சரியான இடத்துல செட் பண்ணியாச்சு. ஓகே இப்ப அவங்க வந்து வந்துட்டு இருக்காங்க, போன் பண்ணி கேட்டேன் ஆல்ரெடி. நம்ம வந்துட்டு எழுதலாம் நம்ம டைரி வந்துட்டு. ஏத்த வரம்பியா எங்க இருந்து நடந்து வரேன் தெரியுமா? ஆமா, என் ரேஷன் எங்க இருக்குன்னு தெரியாதா? நான் பாக்குறேன் என்ன பிரச்சனை?
என்ன எரியும் எனக்கு கஷ்டங்கள் எனது கஷ்டங்கள் எனது டைரியில் மட்டும்தான் ஃப்ரீயா பேசி எழுதி உள்ளேன். என் கொண்டாட்டி ஒரு பைத்தியம். நிலாக்கரையை அழித்தாலும் என் பொண்டாட்டி திருத்த முடியாது. என்ன 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 நீ என்ன என்ன திருத்துற? நான் ஒரு நான் எழுதல. நீ ஓ கையெழுத்துனா தொல்லையா தொல்லையா அடிச்சு என் பொண்டாட்டியில என்னன்னா என்ன புரியாத மாதிரி எழுதி வச்சிருக்க. கோழி கோழி கிறுக்கும்ல அது மாதிரி தொல்லைய என் பொண்டாட்டிய தூக்கமே இல்லையா? என்னால நீ தூங்கல. எனக்கு ஒரு பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி நாலு பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி எப்போதும் என் முதல் காதலி ரீதா நீ மட்டும்தான் கடைசி வரை. ரீதா யாரு முதல்? எனக்கே தெரியாது. இதெல்லாம் நீ ஏன் படிக்கிறப்பேர் படிக்கிற நம்மளுக்கு ஒண்ணுக்கே வழியில அத பாத்துக்கிறதுக்கே இல்ல. நாலு பொண்டாட்டி ஊர்ல பத்து பொண்டாட்டி இருக்கவெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா நான் ஒரே ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் அப்ப முடியல. என்ன நான் உன்ன அப்படியே நினைச்சு என் இதயம் அழுகுது. தினமும் என்ன அழுகுது? என்ன அழுகுது? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? தின்னுகிட்டு இருக்க நீ காலேஜ்ல கொடுத்த அந்த இதுமான காயம் இன்னும் என்னை போகல போகல போகாது உனக்கு இதமான காயம் அமே காயம் ரெண்டு பத்து 2017 நம்ம காலேஜ் லவ் பண்ண காலேஜ்ல லவ் பண்ண நாள் இன்று இன்று வரை மூன்று வருடம் கழித்து விட்டது. கல்யாண நாள் கரெக்டா அந்த நாய் சொல்ல தெரியும். பொண்டாட்டி பிறந்த நாள் முடிஞ்ச பேர் லவ் பண்ணது இந்த சனி நாய்க்கு ஞாபகம் இருக்கான்.
எனக்கு திருமணம் ஆகினாலும் என்றும் உன் நினைவுகள் என்னை விட்டு போவாதரா போவாது என் குழந்தை எப்படி இருக்கிறது என்று தினமும் நான் என்ன குழந்தை இருக்கான் என்ன எப்போது நம் மீண்டும் மீண்டும் இரண்டு பேரும் ஒன்றாக ஒரே கட்டிலில் அமர்ந்திருந்தோம் என்ன அப்படியே மூஞ்சில அடிச்சன வை படிச்சு முடிக்கிற வரலாம் பார்த்தேன் தினமும் என்னை பிடித்த ராட்சசி என் பொண்டாட்டி தினமும் தலைவலியாக உள்ளது எனது பொண்டாட்டி பெரும் இம்சையாக உள்ளா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எனது பொண்டாட்டி பெரும் இம்சையாக உள்ளது நல்ல சாப்பாடு சமைக்க தெரியாது ஆனால் நீ பழைய சோறு சமைத்தால் கூட எனக்கு பிரியாணி போன்றிருக்கும் பார்த்துட்டு போறாங்களே எல்லாத்தையும் குடித்த பால் நானும் குடிக்க வேண்டும் அது ஒண்ணு தானே கையை
ஒரு ஏத்த வர சொன்னதுக்கு வேற ஏஷியன்ல இருந்து ஓ நான் பிஸியா இருக்கேன் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் உனக்கு வேற வேலை இல்ல ஏன் நடந்து என்ன கேடான்னு கேட்டா ஏன் உனக்கு என்ன கேடானா எப்போது இந்த வாழ்க்கைகளை கிட்டே போ கிட்டே போ எங்க கிட்டே போ மரியாதையே வந்துரு என்ன செருப்பாலே அடிச்சு நான் ஏன் உட்காரு ஜரம் வந்தாவும் என்ன தப்பா இருப்பாரு அனைத்தும் என்று எழுதிய என் மனதில் உள்ள உண்மை சரித்திரம் பெரிய இந்த சரித்திரம் ஒரு பெரிய இவ்வளவு அப்படியே சரித்திரத்தை போட்டு எழுதுறான் அவர்கிட்ட எப்பாரு போறமாதிரி என்ன அப்ப நான் யாரு நீ யாருன்னு தெரியல யாரும் தெரியாது நகத்த எப்படி பெஸ்ட் நீ நீ வளர்த்து வச்சிருக்கியாது என் டைரி முடியும் தர மாட்டேன் மரியாதை நீ என்னடா எனக்கு மரியாதை கொடுத்த போட சப்பர் சனி சனி ஒரு ஏழு நாலு காலே எனக்கு வலிக்குது நடந்து என்ன எனக்கு வேற ஆளே இல்லையா சோறு போறேன் அப்படி போயிட்டு வச்சுங்க பாப்பா கேட்கல.